நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசியலில் ஈடுபடும் ஆர்வம் இல்லை என்றும் சராசரி பொதுஜனமாக வரிசையில் நின்று வாக்களிப்பதே அதிகபட்சமான அரசியல் தொடர்பு என்றும் நடிகர் அஜித் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து செந்தில்ராஜா இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். செந்தில்ராஜா, கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாரதிய ஜனதாவில் அஜித் ரசிகர்கள் சிலர் இணைந்ததாக செய்திகள் வந்து வெளியாச்சு. அந்த விவகாரம் தொடர்பாக நேரடியாக ஏதாவது கருத்து இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கா? தொடர்ந்து பேசலாம். நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசியலில் ஈடுபடும் ஆர்வம் இல்லை என்று நடிகர் அஜித்குமார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில், நான் தனிப்பட்ட முறையிலோ அல்லது நான் சார்ந்த திரைப்படங்களில் கூட அரசியல் சாயம் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் தீர்மானமாக உள்ளவன் என்பது அனைவரும் அறிந்ததே. என்னுடைய தொழில் சினிமாவில் நடிப்பது மட்டுமே என்பதை நான் தெளிவாக புரிந்து வைத்திருப்பதே இதற்கு காரணம். சில ஆண்டுகளுக்கு முன்னர் என் ரசிகர் இயக்கங்களை நான் கலைத்ததும் இதன் பின்னணியில்தான். என் மீதோ, என் ரசிகர்கள் மீதோ, என் ரசிகர் இயக்கங்களின் மீதோ எந்த விதமான அரசியல் சாயமும் வந்துவிடக்கூடாது என்று நான் சிந்தித்ததின் சீரிய முடிவு அது. என்னுடைய இந்த முடிவுக்கு பிறகு கூட சில அரசியல் நிகழ்வுகளுடன் என் பெயரையோ என் ரசிகர்கள் பெயரையோ சம்பந்தப்படுத்தி ஒரு சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் வரும் இந்த நேரத்தில் இத்தகைய செய்திகள் எனக்கு அரசியல் ஆசை வந்துவிட்டதோ என்ற ஐயப்பாட்டை பொதுமக்களிடையே விதைக்கும் என்றும் அந்த அறிக்கையில் அவர் கூறியிருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் செந்தில்ராஜா மீண்டும் இணைகிறார், அவரோடு பேசலாம். செந்தில்ராஜா, ஒரு சில நாட்களுக்கு முன்பு பாரதிய ஜனதாவில் அஜித்துடைய ரசிகர்கள் இணைந்ததாக செய்திகள் வெளியாச்சு. இந்த விவகாரம் தொடர்பாக நேரடியாக ஏதாவது கருத்து இந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கா? வேதவள்ளி, இது இதுல வந்து அந்த நிகழ்வை பயன்படுத்தி தான் வந்து அஜித்குமார் அறிக்கை வந்து கொடுத்திருக்கார். அஜித்குமார் வந்து செய்தியாளர்களை சந்திப்பதோ அல்லது அறிக்கை கொடுப்பதோ வந்து அது போன்ற செயல்கள் வந்து ரொம்பவே அரிது. அவர் வந்து இந்த மாதிரியான அறிக்கை விடுவதிலும் செய்தியாளர்களை சந்திப்பதையும் வந்து தவிர்த்து தான் வந்தார். மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பங்களில் தான் இந்த போன்ற அறிக்கையை வெளியிட்டார். தற்போது பாரதிய ஜனதாவில் அவருடைய ரசிகர்கள் இணைந்திருப்பதாகவும் அவர்கள் அஜித் ரசிகர்கள் என்ற பெயரில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவும் கொடுப்பதாகவும் வந்து செய்திகள் வந்து பரவிக்கின்றிருந்தது. அது அந்த நிகழ்வை அடுத்துதான் தற்போது அஜித்குமார் அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் தன்னுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக வந்து கூறியிருக்கிறார். தனக்கு அரசியலில் எந்த ஆர்வமும் கிடையாது, என்னுடைய தொழில் நடிப்பது மட்டுமே என்று வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என் ரசிகர்களை என்றுமே ஒரு தனிப்பட்ட முறை ஒரு நபருக்கோ அல்லது கட்சிக்கோ வாக்களியுங்கள் அல்லது ஆதரவளியுங்கள் என்று நான் குறிப்பிட்டதே கிடையாது என்பதை அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் அவருடைய ரசிகர்களுக்கு இது ஒரு வலியுறுத்தலாகவும் அவருடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பதாகவுமே இந்த செயலை வந்து பார்க்க முடியும். வேதவெளி, நடிகர் அஜித் அரசியலுக்கு வரமாட்டார் என்பது இதன் மூலமாக ஊர்ஜிதமாகி இருக்கும் நிலையில அவருடைய ரசிகர்களுக்கு இது போன்ற வேண்டுகோள்களை இந்த அறிக்கை மூலமாக முன்வச்சிருக்காரு செந்தில்ராஜா. வேதவெளி, இந்த அறிக்கையில அவருடைய ரசிகர்கள் வந்து ஒரு விஷயத்தை மிக நான் குறிப்பிட்டது போலவே தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்றுதான் வந்து கூற வேண்டும். அவருடைய ரசிகர்கள் எதுவும் பாரதிய ஜனதாவுடைய தமிழக தலைவர் அவர்கள் அஜித் ரசிகர்கள் மோடியுடைய திட்டங்களை மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டும் என்பது போன்ற செய்திகள் வந்து பரவி வந்தது. இது சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பரவியது. இந்த நிலையில் தான் தற்போது இன்று மாலை அஜித்குமார் மூலம் சிலரிடம் கலந்தாலோசித்து தன்னுடைய நிலைப்பாட்டை தற்போது வந்து கூறியிருக்கிறார். அரசியல் ஆர்வம் கிடையாது என்று கூறியதோடு யாருக்கும் ஆதரவு அளியுங்கள், யாருக்கும் ஓட்டளியுங்கள், வாக்களியுங்கள் என்று நான் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் தன்னை வந்து ஒரு ஜனநாயகத்தில் ஒருத்தராக பொதுமக்களில் ஒருத்தராக வாக்களிப்பது மட்டுமே என்னுடைய கடமை, அதன் மூலமாகவே நான் அரசியலில் தொடர்பு பட்டிருக்கிறேன் என்று வந்து அஜித்குமார் வந்து கூறியிருக்கிறார். அஜித் குமார் அவர்களுடைய ரசிகர்கள் சமூக வலைதளங்களை அது நம்ம வந்து கவனிக்கும் பொழுது அவரை வந்து பெருமையாக பேசுவதாகவும் அவர் கூறியதை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று வந்து கூறுவார்கள். இது போன்ற பதிவுகளை வந்து நாம் அதிகமாக பார்க்க முடியும். அதன் காரணமாக தான் இன்று அந்த பரவி அந்த அதிக அளவில் பரவப்பட்ட வைரலான அந்த செய்தியை வந்து அஜித் ரசிகர்கள் வந்து பின்பற்றக்கூடாது என்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் தன்னுடைய நிலைப்பாட்டை தன்னுடைய அறிக்கையின் மூலமாக இன்று அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். வேதவெளி,
அரசியலில் ஈடுபடும் ஆர்வம் இல்லை, எனது திரைப்படத்துல அரசியல் சாயம் வரக்கூடாது என்பதில் தீர்மானமாக இருக்கிறேன் அப்படின்ற கருத்துக்களை நடிகர் அஜித்குமார் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காரு. இது போன்ற கருத்துக்களை அவருடைய ரசிகர்கள் குறிப்பா எப்படி பாக்குறாங்க? இதுல ஒரு விஷயத்தை நம்ம வந்து அஜித்குமார் அந்த அறிக்கையில் குறிப்பிட்ட மாதிரி தன்னுடைய படங்கள்ல எப்பயுமே அரசியல் வந்து பேசியது கிடையாது. குறிப்பாக இப்ப தற்போது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு கடந்த 10ஆம் தேதி வெளியான விசுவாசம் திரைப்படத்தில் கூட ரோபோ சங்கர் ஒரு அரசியல் வசனத்தை பேசுவது போன்ற ஒரு காட்சி இருக்கும். ஆனால் அந்த காட்சிக்கு இவர் அஜித்குமார் பதில் அளிப்பது போன்ற ஒரு வசனம் எழுதியிருந்தார்கள். அரசியல் நமக்கு வேண்டாம் என்று வந்து குறிப்பிட்டிருந்தார்கள். கடந்த ஒரு 2 வருடமாக அஜித் அரசியலுக்கு வரப்போகிறார், அவருக்கு அரசியல் ஆசை இருக்கிறது என்று போன்ற செய்திகள் வந்த நிலையில் தான் தன்னுடைய கூறுவதற்கான ஒரு மறைமுகமான ஒரு விஷயமாகத்தான் இந்த விசுவாசம் படத்தில் அந்த வசனத்தை வந்து ஈடுபடுத்தியிருக்கிறார். செந்தில் ராஜா இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். தற்போது நடிகர் திரு தம்பி ராமையா அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சகோதரி, சொல்லுங்க. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசியல்ல ஈடுபடும் ஆர்வம் இல்லை அப்படின்னு நடிகர் அஜித்குமார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, முதல்ல புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உங்களுடைய சகோதரி உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். என்ன அப்படின்னா, நான் இப்பதான் சேரடவர்களுடைய திருமண படத்துல ஆடியோ வாங்கி முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்குள்ள எழுப்புறாங்க. நீங்க இந்த கேள்வி கேட்கறீங்க, இந்த அறிக்கையில இன்னும் படிக்கல. பட் ஒரு விஷயத்த என்னால சொல்ல முடியும், என்னைக்கு அவர் வர்றேன்னு சொன்னாரு, என்னைக்கா சிக்னல் கொடுத்தாரா? எங்கேயுமே கொடுக்கல, எங்கேயுமே வர்றேன்னு சொல்லல. ஆமா, அந்த அவர்களுடைய ரசிக வட்டாரத்தை வந்து அரசியலுக்கு வரமாட்டாரு அந்த ஒரு கண்ணோட்டத்துலதான் எல்லாத்தையும் அவர்களை அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்லதான் வச்சிருக்கிறாரு. சோ வர்றேன்னு சொல்லியிருந்தா தானே வரலன்னு சொல்வதற்கான பதில் சொல்ல முடியும். இளைய தளபதியாக இருக்கட்டும் அல்லது சூப்பர் ஸ்டார் ஐயா அவர்களும் எல்லாரோடும் ஏதோ ஒரு கோணத்தில் பழகுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுனால தலைவர்கள் வந்து இந்த மக்கள் இப்படி கொடுத்திருக்கிற இந்த புகழை ஏதாவது ஒரு வழியில் செலவழிப்பார் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் இருக்காது. எந்த வழியில் செலவழிப்பார் அப்படின்றது மட்டும் நான் உரிமையோடு சொல்லிக்கிறேன், அது எனக்கு தெரியாது. பட் அரசியலுக்கு வரல என்று சொல்ற ஒரு விஷயம் என்பது ஆச்சரியமான ஒரு விஷயமாக நான் நினைக்கல. என்ன ஓட்டம் எப்படி இருக்குங்க ஐயா, நீங்க பார்த்த வரைக்கும் என்ன ஓட்டம்? யாருமே நீங்க ஏமாந்த மாதிரியான யாரும் இருக்க வரமாட்டாருன்ற அந்த கண்ணோட்டத்துலதான் இன்னும் சொல்ல போனா, நான் நிறைய இடங்கள்ல சந்திக்கக்கூடிய ரசிகர்கள் இன்னும் சொல்ல போனா அவர் நிம்மதியா இருக்கணுங்க, அவர் சந்தோஷமா இருக்கணுங்க, அவருக்கு இந்த அரசியலுக்குள்ள வந்துடக்கூடாதுங்க. அவர் மனசு என்ன சொல்லுதோ அதை சரியாக செஞ்சுட்டு இருக்காரு. சோ அவர் அரசியல் வர வேண்டாம்னு நினைக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு என்பது சரியானதுதான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அரசியல் என்னோட அதை பகிர்ந்துருக்காங்களே. நல்லவர்கள் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு நீங்களே சொல்லிருக்கீங்க, அந்த வகையில இவரையும் பரிசீலிக்கலாம் இல்லைங்களா ரசிகர்கள்? நான் இன்னும் ஏதோ ஒன்று தடுக்கிறது அல்லது இன்னும் தன்னுக்கு தவி தகுதி வேணும்னு எதிர்பார்க்கிறாரா? அதை நம்ம எப்படி தனி மனித சுதந்திரம் இல்லைங்களா? நல்லவர்களா, நல்லவர்களாக இருந்தால் மட்டுமே அவர் அரசியலுக்கு வந்துடணும்ன்ற அவசியம் கிடையாது. நன்றி திரு தம்பி ராமையா, இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள், நன்றி. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் செந்தில் ராஜா இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். செந்தில் ராஜா, அஜித் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில வேதவழி இந்த அறிக்கை இந்த ஒரு பக்க அறிக்கையிலானது சில மிக முக்கியமான ஒரு விஷயங்களை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்றே கூற வேண்டும். நான் யாரையும் அரசியலில் தனிப்பட்ட நபருக்கோ அல்லது அரசியல் கட்சிக்கோ ஆதரவு அளியுங்கள் அல்லது வாக்களியுங்கள் என்று என்னுடைய ரசிகர்களுக்கு நான் வந்து கூறவில்லை. செந்தில் ராஜா இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். அரசியலில் ஈடுபடும் ஆர்வம் இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய அறிக்கையுடைய சாராம்சம், நீங்க எப்படி பாக்குறீங்க? அஜித் கூறியிருப்பது சரிதான் என்றுதான் நான் நினைக்கிறேன். தெளிவாகவும் இருக்கிறது, அரசியலுக்கு வருகிறேன், இப்போது வருகிறேன், அப்போது வருகிறேன் என்று சொல்லி ரசிகர்களையும் மக்களையும் குழப்பிக் கொண்டு இருப்பதை விட இந்த அளவுக்கு தெளிவாக, கிறிஸ்டல் கிளியர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோமே, அந்த அளவுக்கு தெளிவாக இருந்தது. அரசியலுக்கு வரும் ஆசையும் இல்லை என்பதை கூறிவிட்டார். ஆனால் இந்த ரசிகர் மன்றங்களை அவர் முன்பே கலைத்து விட்டார். ரசிகர் மன்றங்கள் பொதுவாகவே எப்படி இயங்குகின்றன என்றால், உள்ளூரிலே செல்வாக்கு பெற்ற ஒரு அரசியல் தலைவர் அல்லது அந்த தலைவரின் உறவினர்களின் பின்புறத்தோடு தான் எல்லா ஊர்களிலும் ரசிகர் மன்றம் இயங்குகிறது. எனவே ரசிகர் மன்றங்களில் இயல்பாகவே அரசியல் வந்துவிடும். அரசியல்வாதிகளும் தேர்தல் வரும்போது ரசிகர் மன்றத்தில் இருக்கின்ற இளைஞர்களை தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இது காலங்காலமாக நடந்து வருகிற ஒன்று. எனவேதான் அவர் ரசிகர் மன்றங்களை முதலிலேயே கலைத்தார். இப்போது எந்த அரசியல் சாயமும் தன் மீதும் விழுந்துவிடக்கூடாது என்பதிலும் மிக கவனமாக இருக்கிறார். குறிப்பாக தமிழிசை அவர்கள் இவ்வாறு பேசியதற்கு பிறகு மௌனம் காத்தால் அது நல்லதல்ல என்று அவர் நினைக்கிறார். வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். அரசியலில் ஈடுபடும் ஆர்வம் இல்லை என்று நடிகர் அஜித்குமார் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள், நன்றி திரு தராசு ஷியாம்.
நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசியலில் ஈடுபடும் ஆர்வம் இல்லை என்று நடிகர் அஜித்குமார் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு